देवाग्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदेक्षं हयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी दयाजलनिधिः मधुरहास्यमावान् शीलाधिकहास्यजवसः शुचिरत्युदारः एतानि हातुमनघो नसि त्वं विख्यातिपन्ति बिरुदानि मया सहैव। विद्रावितोद्भटविकाररजोगुणौ तौ विख्यातभूरि विभवेन रजः कणेन विश्वोपकारकरणाय कृतावतारौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये। वैदेशिकस्तुतिगिरामपि भूयसीताम् वर्णेषु मातिमहिमा न हि मादृशन्ते इत्थं विदन्तमपि मां सहसैव गोदे मौनद्रुहो मुखरयन्ति गुणास्त्वदीयाः। नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णम् पादार्थ्यं त्वं श्रुतिशतशिरःसिद्धमध्याः पयन्ति सोच्छिष्टायां सति निगळितं या बलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयदमिदं भूय एवास्तु भूयः। उल्लिन्वायिकेण्डानै पोल्लावरक्कनै किळ्ळिक्किळैन्दानै कीर्त्तिमै पाडिपोय् उळ्ळहळ् एल्लोरुम् पावैक्कळं पूक्कार் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று உள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கல்லந்தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். இதுவும் தொழில்மார்களை எழுப்புற பாசனம். இந்த பாசனத்துல ஒரு கண்ணழகில் தன்னை மிஞ்சுபவர்கள் யாரும் இல்லை என்று மிகவும் கர்வத்தோடு இருக்கின்ற ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு பாசுரம் பாசுரங்கள் முதல் ஐந்து பாசுரங்கள் தங்கள் தங்கள் இல்லத்தின் கதவை திறக்காமல் உறங்குபவர்களை எழுப்பும் பாசுரங்கள். அடுத்த இரண்டு பாசுரங்கள் கதவை திறந்து கொண்டே உறங்கிக் கொண்டிருப்பவர்கள். இப்பொழுது உள்ளின்வாய்க்கீண்டானே உங்கள் புழக்கடை தோட்டத்து எல்லை இளங்கிலேயே இந்த மூன்று பாசுரங்களும் கதவும் திறந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் உண்மையில் உறங்கவில்லை. அவர்களுக்கு விழிப்பு வந்துவிட்டது. வந்தும் தங்களது படுக்கையில் எண்ணமிட்டுக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை எழுப்புவதாக அமைந்த பாசுரங்கள் இந்த மூன்று பாசுரங்கள். இதற்கு முன் பாசுரத்தில் மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்கிறவாய் என்று சொன்னார்கள். அந்த மனத்துக்கினியான் யார்ன்ற ஒரு சந்தேகம் வந்தது. அவளை பொறுத்தவரைக்கும் அந்த பாசுரத்தை பொறுத்தவரைக்கும் கண்ணன் பெண்களை பேதலிக்க செய்வதனாலே பெண்களுக்காகவே ஒரு பெண்ணின் சிரமத்தை நீக்குவதற்காகவே கஷ்டப்பட்டவராக இருந்திருக்கிற அனித்ர சததம் ராமஹா என்பதாக சொல்லுகின்றார். சீதா பிராட்டியை பிரிந்த நாளிலிருந்து ராமன் ஒரு நிமிஷம் கூட தூங்குறது இல்லையா, அப்படி இருந்தார்னு சொன்னார். ஒரு பெண்ணுக்காக பெண்படும் பாட்டை அறிந்தவராக இருந்த ராமனே பெண்களை பொறுத்தவரைக்கும் மனத்துக்கினியான் என்று தீர்மானம் பண்ணி அந்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்தருவாயின்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு சொல்லி கூட்டாளாம். இதை கேட்டுண்டே இருந்தாளாம். என்ன இப்ப உதயமாக பொறுத்து யாரும் இவ்வளவு ஒருத்தர மாத்திரம் தனியா வந்து எழுப்பல, இது எல்லாரும் நிறைய பேர் அவ்வளோ இடத்துக்கெல்லாம் போய் சேர்ந்தாய் போச்சு, இன்னும் யார் விட்டு போனவாளோ அவளை மாத்திரம்தான் எழுப்புற ஒரு சன்னிவேசம் கிட்டத்தட்ட உதயமாக எடுப்போறது. அப்போ யார் சொன்னது மனத்துக்கினியான்னு சொல்லி ராமனை போய் சொல்றது. ஆனா இது பாருங்கோ,
அது ராமவிருத்தாந்தம். கண்ணன் மாத்திரம் என்ன மனத்துக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்காத இருக்கார, கண்ணன் நினைச்ச உடனே நாம எல்லாரும் ஓடுறோமே, அவர் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவேதானே நம்ம போறோம் அப்படின்னு அவ சொல்லி வந்தாளாம். அதுக்கு என்ன, கண்ணனையும் விருத்தாந்தத்தையும் பாடிடலாம், ராமனுடைய விருத்தாந்தத்தையும் பாடிடலாம் என்று மீதி பேர்லாம் சொல்றாளாம். கண்ணன் எப்படி இருந்துருக்கார் பாருங்க. கோவைக்கூத்து. கண்ணன் புல்லாங்குழல் எடுத்து ஊதுகிற, புல்லாங்குழல் எடுத்து ஊதின உடனே அவரவர்கள் ஆயர் சிறுமிகள் எல்லாரும் தாங்கள் என்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு அப்படியே ஓடி வருகிறார்கள். அந்த புல்லாங்குழலனுடைய சப்தத்தினாலே ஈர்க்கப்பட்டு எல்லாரும் ஓடி வந்துடுறார். அந்த கண்ணன் கண் புல்லாங்குழல் வாசிக்கிற அழகையும் அவனுடைய ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தின் சௌந்தரியத்தையும் பார்த்து மயங்கி அப்படியே விழுந்திருக்கார். அந்த கண்ணனோட ராத்திரி மொத்தம் குரல் கூத்து ஆடுகிறார்கள். இப்படி ஆடிண்டே இருக்கே திடீர்னு கண்ணன் அந்தர்தானம் ஆயிட்டார், காணாத போயிட்டார். அப்போ காணாத போன உடனே எப்படி போயிருப்பார், எப்படி போயிருக்காருன்னு காலடிய வச்சு அவ அடையாளம் பாக்குறார். இந்த காலடிய வச்சும் அடையாளம் பார்த்தும் அவர்களால கண்டுபிடிக்க முடியாத போயிட்டு இவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் கண்ணனாகவும் மற்றொரு ஒரு காளிங்கனாகவும் ஒரு கிருஷ்ணாவதாரத்திலே நடந்த செயல்களை ஒருவருக்கு ஒரு அனுகாரம் பண்ணி அதனாலேயே தன்னுடைய தன்னை அப்படியே தன்னுடைய சிரமத்தை தேத்தி கொண்டு இருந்தார்கள். அப்படி கண்ணானி காண முடியாமல் இருக்கையே காண முடியாமல் இருக்கையேன்னு ஒரு வேதனையோடு இருந்துருக்கச்சே மறுபடியும் திடீர்னு அவ நடுவில் கண்ணன் சேவசாச்சாரான். அந்த சேவசாச்ச அழக சொல்றார், தாசாம் அவிர்பவு சௌரிகி மயமான முகாம் புஜா என்பதாக. எல்லாரும் கோச்சுட்டே இருக்கச்சே ஒருத்த மறுபடியும் வந்தான்னாக்கா அப்ப சிரிச்சுண்டெல்லாம் வரவே முடியாது. ஆனா அந்த கண்ணன் சிரிச்சுண்டே வந்திருக்கிறான். புன்சிரிப்பு தவறுகின்ற அந்த திருமுகம் மண்டலம் இருக்கின்றது, அது பார்த்த உடனே சாக்கான் மன்மத மன்மதா என்பதாக சொல்கிறார். மன்மதனுக்கும் மன்மதனாக இருக்கின்றவனாக கண்ணன் சொல்றார். பீதாம்பரதர சரக்வி, அவர் பீதாம்பரத்தை சாத்தி கொண்டு இருக்கின்றார் இடையிலே. அந்த பீதாம்பரத்தோடையும் கையில் உழலோடும் கண்ணன் எழுந்திருக்கிற அந்த பூரிப்போடையும் எழுந்திருக்கிற அழக விஷயமானாக்கா மன்மதனுக்கு இந்த இடத்துல மன்மத சப்தத்தை என்னத்துக்கு சொல்லிருக்கா அப்படின்னு, கோபஸ்திரீக்கள்லாம் கண்ணனை வந்து தனக்கு தன்னுடைய காதலை தங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடியவன், அவர்கள்லாம் ஆறாத கோபஸ்திரீக்கள் எல்லாரும் கண்ணனிடத்தில் ஆறாத காதல் கவர்கள் என்பதனாலேதான் மன்மத மன்மதா என்பதாக சொல்லுகின்றார். அந்த காதலை பொறுத்த வரைக்கும் மீதி எல்லாம் பார்க்காது, அதுக்கு காதலுக்கு கண்ணு தெரியும்னு சொல்லுவா. ஆனா ஒண்ணுதான் கண்ணு தெரியும், அந்த அழகதான் பார்க்கும் முக்கியமாக சாதாரணம். இந்த கண்ணனுடைய அழகிலே ஈடுபட்டவர்கள், கண்ணழகிலே ஈடுபட்டவர்கள், திவ்யமங்கள விக்கிரகத்தினே அழகில் ஈடுபட்டவர்கள், அழகுக்கு பேர் போனவன் மன்மதனான அப்படின்னால அந்த மன்மதனை சொல்லி மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்திருக்கிற கண்ணன் எழுந்திருக்கிறார் என்று சொல்லுகின்றாராம். அப்போ அந்த கண்ணன் அவர் மனத்துக்கு இனியவனாக இருக்காரா இல்லையா என்று பார்க்கணும். மதுர மதுர பிம்பே மஞ்சுளம் மந்தஹாசே சிசிரம் அமிர்தமாக்கே சீதளம் திருஷ்டி பாதே விபுலமருண நேத்ரே விஸ்ருதம் வேணுநாதே மரகதமணி நீலம் பாலமாலோகயேனு. கிருஷ்ணானுபவம். மதுர மதர பிம்பே, கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை ஒண்ணு ஒண்ணு சொல்ற. அதர பிம்பே மதுரம், கிருஷ்ணா மதுராஷ்டகம்னு ஒரு இது இருக்கு, ஸ்தோத்திரம் இருக்கு. அந்த மதுராஷ்டகத்துல கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு திவ்ய மங்களத்தையும் மங்களத்தையும் ஒவ்வொரு திருமேனியனுடைய அவயவங்களையும் எல்லாமே இனிமையானது என்று சொல்லுகின்ற. அதம் மதுரம் வதம் மதுரம் என்பதாக அது மதுரம் அதரபிம்பே அதரபிம்பே மதுரம். அந்த இனிப்புன்றது அந்த ருச்சியை சொல்றாரு. மதுரம்ன்றதுனால ருச்சி அழகு இப்படி எத்தனையோ சொல்ல முடியும்.
மதுரம் பிம்பே. இவர்கள் காதல் கொண்டிருக்கிறதுனால அந்த கண்ணனுடைய திருவதரத்தை பருகுவதற்கு ஆசைப்படுகிறார்கள். அந்த திருவதரத்தை பருகினா அந்த திருவதரம் அது மதுரமாக இருக்கிறது, இனிக்கிறது. ஏன்னா அந்த பருகிறதுன்னு வரச்சே ரசானுபவம். அந்த ரசானுபவத்தை எதுக்கு சொல்ல முடியும் அப்படின்னா அதரத்துக்கு தான். மதுர மதர பிம்பே மஞ்சுளம் மந்தஹாசே. இந்த கண்ணனுடைய ஒரு சிரிப்பு இருக்கு பாருங்கோ, அது அப்படியே ஆக்கர்ஷிக்கிறது, பிடிச்சி இருக்கிறதா நம்ப. சிசிரம் அமிர்த வாக்கே சீதளம் திருஷ்டி பாதே. அமிர்த வாக்கே, கண்ணன் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை பேசுறாராம். அது பேசின அந்த வார்த்தைகளே அது அப்படியே பனி பொழிகிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அது அப்படியே நமக்கு பார்த்தோம்னாக்க நம்ம மனசுல ஒரு குளிர்ச்சியை ஏற்படுறதும். சீதளம் திருஷ்டி பாத்தே அந்த கட்டாட்சம் மழை பொழியறதும், நம்மள வவ்வு கொட்ட வைக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு குளிரை ஏற்படுத்துறது. என்ன அந்த கட்டாட்சத்துக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. கிருஷ்ணனுடைய கட்டாட்சத்துக்கு தான் ஒவ்வொருத்தரும் எங்கின்னு இருக்கோம். நாம அந்த கட்டாட்சம் நம்ம மேல வந்துருத்தோம்னா அது கட்டல வேற என்ன இருக்கு அப்படின்னா, விபுல மருண நேத்ரே. கண்ணனுடைய திருக்கண்கள் நீண்டதாக இருந்திருக்கு, நீண்டவ பெரியவா பெரிய கண்கள், பெரியவாய கண்கள் என்னை வேதமை செய்தனவே. அப்படி பெருசாக இருந்திருக்கிற ரங்கநாதனுடைய திருக்கண்கள் என்னை வேதமை செய்தனவே, என்னை பிச்சேற செய்கின்றன. ஆழ்வாருக்கு சொல்ற நம்மளாம் அல்பமானவா, அந்த கண்களை சேவிச்சதுனால நம்மளாம் இப்ப தூரம் போறோம். பெருமாளை சேவிக்க வேணாம் சேவிக்க வேணாம், நம்ம எங்க அதி நீச்சாலா இருந்துட்டு இருக்கோம், பெருமாள் எங்க என்ன தூர தூரம் போயிட்டு இருக்கோம். அப்படி தூர தூரம் போயிட்டு இருக்கிறதுக்கு அந்த திருக்கண்களை சேவிச்ச மாத்திரத்துல உனக்கும் பாவம் கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கேன், நீ இப்படி போலாமான்னு கேட்கற மாதிரி இருக்கிற திருக்கண்களாம். அந்த திருக்கண்கள் தன்னுடைய வாத்சல்யத்தை வெளிப்படுத்துவதாக இருந்துட்டு இருக்கிற திருக்கண்கள், விபுல மருண நேத்ரே விஸ்வம் வேணுநாதே. அந்த கண்ணன் கையில குழலை வச்சுட்டு ஊதுற, இதுதான் நாம எல்லாம் கேட்க வேண்டியது. அதை காட்டிலும் காதுக்கு இனிமையானது வேற எதனா உண்டு இருக்கா? மரகத மணி நீளம் பாலம் ஆலோகையேனு. மரகத மணி நீளம் பாலம் ஆலோகையே மல, மரகத மணி நீளம் மரகத மணி குன்றுகள் போன்று இருந்திருக்கிற, இந்திரநீலக்கள் போன்று இருந்திருக்கிற எம்பெருமான். அந்த எம்பெருமானை அவரும் எப்படிப்பட்ட கண்ணன், பாலகிருஷ்ணன். அந்த பாலகிருஷ்ணனை ஆலோகையேனும் அதை பார்க்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். இப்போ கண்ணனுடைய அழகு, அந்த கண்ணனுடைய அழகு கண்ணுக்கும் குளிர்ச்சியா இருக்கு, நம்மளுடைய மனசுக்கும் இனிமையை உண்டு பண்ணுவதாக இருந்துருக்கு. ஆகையால கண்ணன் மனத்துக்கும் இனியனாக கண்ணனும் இருக்கின்றான், கண்ணுக்கு இனியனாகவும் கண்ணனும் இருந்துருக்கான். இன்னும் ஒரு கும்பல் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். மதுர மதர பிம்பே மஞ்சோளம் மந்தஹாசே சிசிரம் அமிர்த வாக்கே சீதளம் திருஷ்டி பாதே விபுல மருண நேத்ரே விஸ்ருதம் வேணுநாதே மரகத மணி நீளம் பாலமாலோகயேனோ. அப்போ இந்த திருவாயிர்பாடியில நித்திய நித்தியம் கண்ணனையே பார்த்துண்டு அந்த கண்ணனுடைய சேர்க்கை விசலேஷத்தினால், சேர்க்கை இல்லாததுனால அந்த விசலேஷத்தினாலே ஏற்பட்ட தாபத்தை போக்கடிப்பதற்காக தான் இப்ப மார்கழி நோன்பு நோக்கு இருக்கின்றோம். இந்த ஊர்ல போய் ராவனை பாடுறதா அப்படின்னு சொல்லி சொன்னான். ராவன் மாத்திரம் என்னமா அழகு, ராமன்ற பேரே போறோம், ரமய தீதி ராமஹான்னு பேரு. அந்த ராமனுக்கு என்ன அழகுக்கு குறவான்னு, கண்ணனுக்கு மேல அழகு. அந்த காம்பீரியம் தம் பத்மதளபத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம்னு சீதா பிராட் சொல்றவா. அப்படி சிம்மன் மாதிரி நடைய நடையும் தாமரப்பூ போன்ற திருக்கண்களும் உடையவராக இருந்திருக்கிற கண்ணன், அந்த காம்பீரியமும் வாத்சல்யத்தை பெருக்குகின்ற திருக்கண்களை உடையவராக இருந்திருக்கிற ராமனை தன்யா பசியந்தி பாக்கியம் பண்ணவாள் தான் சேவிப்பான்னு சொல்லியிருக்கா. பாக்கியஹீனையாக இருக்கவாளால சேவிக்க முடியாதுன்னு சொல்லி
அப்ப அந்த ராமனுடைய திருநாமத்தை சொல்லுவதற்கு ராமராமான்னு சொல்றதுக்கு அதுக்கே ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். அதில் ராமனுக்கு என்ன குறவான்னு இன்னொரு பகுதியில் இருக்கிறவா இன்னொருத்தர் சொல்றாளாம். இப்படி இவா ரெண்டு பேருக்குள்ள இதுவே பெரிய விஷயமா போயிட்டு கண்ணனை சொல்றதா ராமனை சொல்றதான்னு போயிட்டான். இந்த சம்பந்தம் பெரியாழ்வார் பாசுரத்திலையும் இது வருது. மாற்றுத்தாய் சென்று வனம் போகல் என்றிடம் ஈற்று தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழம் கூற்று தாய் சொல்ல கொடிய வனம் போன ஈற்றமில்லாதானை பாடிப்பற சிதை மணாளனை பாடிப்பற. மாற்றுத்தாய் கைகை கைகை சென்று வனம் போக ராவண பார்த்து சொல்றானா நீ காட்டுக்கு போன்னு சொல்லி சொன்னாலாம். ஈற்று தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்ற ராமன் ராமன் அவதரிப்ப அவன் பின்னாடியே போய் அப்பா எம்பிரானே நீ போறையேன்னு அவ அழுதாளாம். கூற்று தாய் சொல்ல கொடிய வனம் போன கூற்று தாய் சொல்ல கொடிய வனம் போன. அந்த தெய்வமே அதாவது காலம் இருக்கு பாருங்கோ, அந்த காலம் சொல்ல கொடியதாக இருந்திருக்கிற காட்டுக்கு போனவனாக இருந்திருக்கிற சீற்றமில்லாத அணை பாடிப்பற சீற்றமில்லாத அணை பாடிப்பறன்னர். அந்த கோபம்ன்றது அதவனை பாடிப்பறன்னு சொல்ற சீத்தை மணாளனை பாடிப்பட இவரை பார்த்து சீற்றமில்லாதானு சொல்லிட்டு அதே எம்பெருமானே தினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்தன்னு சொல்லி சொல்றார் ஆண்டாள். இது பெரியாழ்வார் சீற்றமே இல்லாதவன்னு சொல்றாரு என்ன தென்னிலங்கை கோமானைச்சம் வந்து சின்னத்தம் வந்தது எப்போ ஆசிரியர் விஷயத்திலையும் பிராட்டி விஷயத்திலையும் அபச்சாரப்பட்ட சமயத்துலதான் மீதி சமயத்துல அவருக்கு சீற்றமே இல்லாததாக இருந்திருக்கு என்பதாக ராமனை பாடுகிறார். இன்னொரு ஒரு ஜனங்கள் ஒரு குரூப் அவ என்ன பண்றான் பஞ்சவர தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சமிழ் நாகம் கடந்தனம் நல் பொய்கை கூக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சனவண்ணனை பாடிப்பற அசோதைதன் சிங்கத்தை பாடிப்பற. பஞ்சவர தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சமிழ் நாகம் கடந்த நல் பொய்கை புக்கு தன்னையும் தாழ்த்தி கொண்டு ஒரு தூதுவனாக போனவன் கண்ணன். எல்லா பிராணிகளைக்கும் இம்ச பண்ணி கொண்டு இருந்த அந்த காளிங்கனை அழிப்பதற்காக நஞ்சு உமிழ்கின்ற அந்த பொய்கைக்கே போய் தானே இறங்கி அந்த காளிங்கனுடைய பணத்தின் மேல் அதனுடைய படத்தின் மேல ஏறி நின்று நர்தனம் பண்ணின அந்த நர்தனம் பண்றது நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அருள் செய்த அஞ்சனவண்ணனை பாடிப்பற அசோதைதன் சிங்கத்தை பாடிப்பற. நீ கௌசல்யக்கு சொன்னையோ இல்லையோ இப்ப நான் யசோதைக்கு சொல்றேன். அவன் ராமன் பார்த்து சிம்ம பத்மதளபுத்திராட்சம் சிம்ம விக்ராந்த காமினும்னு சொன்னையோ இல்லையோ இப்ப நான் சொல்றேன் என்னுடைய யசோதை சிங்கம் யசோதைதன் சிங்கத்தை பாடிப்பற யசோதை இளம் சிங்கமாக இருந்திருக்கிற கண்ணனை பாடினாலே போறோம்னு சொல்லி இவா சொல்றாளாம் அவன் சொல்றாளாம் இப்படி மாத்தி மாத்தி சொல்லின்றிருக்காளாம். இந்த சம்பாதெல்லாம் நடக்கச்சு பெரியவா வந்து சேர்ந்துட்டாளாம். பெரியவாள்லாம் வந்து சொல்றாளாம் இப்படி எல்லாம் ஒத்தருக்கு ஒத்தர் ஆர்ஜிவ் பண்ணிட்டு இருக்குங்கோ இந்த சம்பாதம் வேணாம் ராமனே தான் கிருஷ்ணன் கிருஷ்ணனே தான் ராமன் இதில் போய் என்னத்துக்கு இது வேண்டாம் அவன் வசத்தியா இவன் வசத்தியான்னு பேச இதுக்கு ஒரு கதையார் கிருஷ்ணாவதாரத்துல கொஞ்ச நாள் முன்னாடி இங்க நடந்த ஒரு விஷயத்த பாரு அப்ப ராமன் வேற கிருஷ்ணன் வேறன்னு உங்களுக்கே நின்னா தெரிஞ்சு போயிடும் சொன்னாலாம். ஒரு நாள் கண்ணன் தூங்கறதுக்கு படுத்து நேரம் சரி நான் தூங்க பண்ண அந்த யசோத பிராட்டி தூங்க பண்ணச்சே எனக்கு கதை சொன்னாதான் நான் தூங்குவேன் இல்லைன்னா தூங்க மாட்டேன் அப்படின்ட்டேறான். சரி கதை சொல்றேன் என்ன கதை சொல்லணும் அப்படின்னு கேட்குறா யசோத பிராட்டி. உனக்கு என்ன கதை தோன்றதோ அந்த கதையை சொல்லணும் எந்த கதை சொன்னாலும் பெருமாள் கதை தான் சொல்ல வேண்டும் அப்படின்னா பெருமாள் கதை ஒன்று சொன்ன உடனே அவர் சொன்னாரான் எல்லாம் என் கதை தான் அப்படின்றான்.
சரி, அப்ப அத புரிஞ்சுக்கலாம். அவ மறுபடியும் சரி நான் கதை சொல்றேன்னு ராமர் கதையை சொல்றேன்னு சொல்றானா. ராமோ நாம பபூவ, ராமன்னு ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே ஓ ஹூம் அப்படின்னு கண்ணன் அந்த கண்ணன் வந்து தலையாடுற ஓம்காரம் பண்ற. ராமோ நாம பபூவஹும் ததபலா சிஹிதேதி. ஒன்னும் தெரியாதவள் பாவம், அபலையா இருந்துருக்கிற சீதைன்னு ஒரு மனைவி அந்த ராமனுக்கு இருந்தாலும் அதையும் ஹூம்னு கேட்டான். தௌ பிது வாச்சா பஞ்சவடி வனே விஹரதா. அவ ரெண்டு பேரும் அப்பாவுடைய பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணிட்டு அதற்காக பஞ்சவட்டி இருந்த காட்டுல பஞ்சவட்டியில ரெண்டு பேரும் சுயேட்சையா தம்பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தா, பஞ்சவட்டியில சௌட்சமா இருந்திருந்தா காட்டுல அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். தாமாகரத்ராவணா. அப்ப சீதைய ராவணன் தூக்கி போயிட்டான் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்காளாம். இத கேட்டுட்டே இருக்காராம் கண்ணன். சௌமித்ரே க்வதனுர்தனுர்தனுரிதி வியாக்ராகிர பாதுனா. இத கேட்டு இருக்கார் ஒவ்வொரு இந்த கதையே நித்ரார்த்தம் ஜனனி கதா மிதிஹரேஹி ஹுங்காரதா ஸ்ருண்பதா. அம்மா கதை சொல்லச்செல்லாம் ஊங்குட்டின் கேட்டிருந்த கண்ணன் சீதைய ராவணன் தூக்கி போயிட்டான் அப்படின்னு கதையில சொல்லச்சேயே, லக்ஷ்மணா எங்கடா வில்லுங்க வில்லுங்க எடுத்துக்கோ வா போலாம் போலாம் போலான்னு சொல்லி சொல்றான். அவர் சௌமித்ரே க்வதனுர்தனுர்தனுரிதி வியாக்ராகிர பாதுனா. இப்படிப்பட்ட எம்பெருமான் கண்ணனுடைய வாக்குகள் எங்களை ரட்சிக்கட்டும்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. அப்ப பாருங்கோ, இங்க சீதை படுத்துருக்கிற கண்ணனுக்கு சீதைய ராமன் தூக்கி போயிட்டான்னாலே பதறதுன்னாக்கா அவர் ராமனாவே இருக்கவேதான் கண்ணனை பதறது, கண்ணனுக்கு பதறது. அப்போ ராமன் வேற கண்ணன் வேற இல்லை அப்படின்றத சொல்லிட்டார். ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணச்சே இந்த ரெண்டு அவதாரத்தையும் சேர்த்து சேர்த்து மங்களாசாசனம் பண்றது உண்டு. அதுலயும் திருவேங்கடமுடைய விஷயத்துல மங்களாசாசனம் பண்ணச்சு. உணரா நின்ற மரமிழ் அன்றைத ஒருவில் வளவாவோ, உணரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ. திருப்பள்ளி எழுச்சியில பாருங்க. மேட்டில மேதிகள் தலைவிடும் மாயர்கள் வேங்குழல் ஓசையும் விடமணி குரலும். இது ஒரு பக்கம். இலங்கையர் குலத்தை வாட்டியவர் சிலை வானவரேரே, மகமுனி வெள்வியை காத்து அவ்வபித்தமாட்டிய அடுதிரல் அயோத்தி எம்மரசே. இப்படி ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்றதுன்றது ஒரு வழக்கத்துல இருந்திருக்கிறதுனால, பெரியோர்கள் சென்ற வழியிலேயே செல்லுபவர்களாக இருந்திருக்கிறதுனால ஆண்டாள் இந்த பாசுரத்துல கிருஷ்ணாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறான். உள்ளின் அதுல கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு வருத்தாந்தம் உள்ளின் வாய் கீழானை என்பதாக. அந்த புள்ளுன்னுக்க இந்த இடத்துல சொல்லச்சு கொக்கு பகாசுர வதத்தை சொல்ற. அந்த பக ரூபத்துல கொக்கு ரூபத்துல உருவத்துல அங்க ஒரு அசுரன் வந்துட்டான். அந்த அசுரன் கண்ணனை எப்படியான அழிச்சிடணும் அப்படின்னு பார்க்கறான். கொக்குன்றது இருக்கு பாருங்க, இந்த பட்சி இருக்கு பாருங்க, இந்த பட்சி வஞ்சனபுரம் எப்பயும் ஏமாத்திடும். இது ஜலக்கரையில போய் உக்காணன் இருக்கும். உக்காணந்த முதல்ல குட்டி குட்டியா மீன் எட்டி எட்டி பார்க்கும். அந்த மீன் எட்டி பார்க்கச்செல்லாம் அத்த லட்சியமே பண்ணாது. இது சரி, லட்சியமே பண்ணாத தூரம் அப்படியே பார்க்காத மாதிரி அது பாட்டுக்கு இருக்கும். அது இப்போ இந்த பட்சி இருக்கு, இந்த பட்சி நம்மளெல்லாம் மீனை குத்துற பட்சி இல்லை, ஆகையால இது ஏதோ சாதுவான பட்சின்னு நினைச்சிட்டு உள்ள இருக்கிற மீன் எல்லாம் சுதந்திரமா மேல வருமா. அப்ப மேல வரச்சே பெருசு பெருசா இருக்கிற மீன் எல்லாம் லபக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுமா. இப்படி ஏமாத்துற பட்சி அந்த கொக்கு. அந்த மாதிரியே அந்த பட்சி உருவத்துல கொண்டு வந்து நம்மள ஏமாத்தியுள்ள கண்ணனை ஏமாத்தி அவனை முழுங்கிட வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கான் அந்த அசுரன் பகாசுரனாக.
அந்த பக்கத்தான் சொல்றேன். தத்ரதே ததிருஷு பாலாஹ மகாசத்துவம் அவஸ்திதம் தத்ரசுஹு வஜ்ர நிர்பின்ன கிரிசிங்கம் இவச்சுதம். அது பார்த்தா அதனுடைய மூக்கு இருக்கு பாருங்க, இது பெருச பிரம்மாண்டமான ஒரு கொக்கு வந்து உட்காந்துருக்கான். அது மூக்கு அழகு இருக்க, அது வஜ்ராயுதம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். சவை பகோ நம மகான் அசுராம் பகரூப திருத்து ஆகத்ய சகசா கிருஷ்ணம் தீட்சண திண்டோ கிரதத்து பலி. பெரிய பலம் பொருந்தியவனாக இருந்துட்டு இருக்கிற அந்த பகாசுரன் கிருஷ்ணனை அப்படியே லபக்குன்னு மூழ்கிட்டார். அந்த முழுங்கிட்ட உடனே ஐயோ பார்த்தா எல்லாம் அந்த மீதி குழந்தெல்லாம் அப்படியே கஷ்டப்படுறாளாம். அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ற, பபூ இந்திரியாணிவ வினா பிராணம் விஜயத்தசகா. இந்திரியங்கள்லாம் பிராணன் போயிடுச்சுன்னா இந்திரியங்கள்லாம் எப்படி தத்தளிக்குமோ அந்த மாதிரி கிருஷ்ணன் போன உடனே, கிருஷ்ணன் அந்த பகாசுரன் முழுங்கின உடனே பலராமர்லேருந்து எல்லா ஆயிரம் சிறுவர்கள் எல்லாரும் அப்படியே தத்தளித்தார்கள் என்பதாக சொல்லுகின்றார். பபூவு இந்திரியாணிவ வினா பிராணம் விசேஷத்தான் சொல்லிட்டு உபனிஷத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, அதாவது உபனிஷத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்ற. உபனிஷத்துல சொல்ற ஒரு சமயத்துல இந்த ஒவ்வொன்னுத்துக்கும் போட்டி வந்துதான், அஞ்சு இந்திரியங்களுக்கும் உள்ள போட்டி வந்துதான். நான் கண்ணு வசத்தியா, காது வசத்தியா, மூக்கு வசத்தியா, எது வசத்தின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி வந்துதான். இந்த போட்டி வரச்சே சரி யாரு பெரியவன்றத பாத்துடலாம் அப்படின்னு சொன்னோம். இந்த தேகத்தை விட்டுட்டு போயிடுறேன், இன்னும் யார் வசத்தின்னு பாக்குறான். கண்ணு மின்ன பட்டு போயிட்டான், கண்ணு போனதுனால யாருக்கும் பிராணம் போல. எல்லாரும் வந்து கண்ணு இல்லாட்டாலும் அவ ஏதோ காரியத்தை பண்ணிட்டான், காது இல்லாட்டாலும் பரவாயில்ல, மூக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, இப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்திரியங்கள் இல்லாட்டாலும் பரவாயில்லையா இருந்து. அப்போ என்ன பண்ணிட்டு பிராணம் என்ன பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன், நீங்க பெண் கிளம்பித்தான். தமுத்கிராமந்தும் பிராணமனுத்கிராமந்தி என்பதாக, ஐயோ நீ போயிட்டு எனக்கா நாங்கள்லாம் என்னத்துக்கு இருக்கிறது, எங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப இதனால ஏற்படுறது பிராணம் தான் முக்கியமானதுன்றது ஏற்படுறது. அதே மாதிரியாக இந்த இடத்துல கிருஷ்ணன் பகாசுரன் முழுங்கின உடனே இந்திரியங்கள் அடைந்த நிலை இருக்க, அந்த நிலையை பலராமர் முதற்கொண்டு ஆயர் சிறுவர்கள் எல்லாரும் அடைந்தனர் என்று ஒரு வேதாந்த அர்த்தத்தை இந்த இடத்துல மகரிஷி இது பாக்குற. பார்த்த உடனே என்ன ஆச்சு, வேற ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே தம் தாகல மூலம் பிரதகந்தம் அக்னிவதி கோபால சூர்ணம் பித்தரம் ஜகத்குரோகம். அப்படியே தகிக்கிறத பார்த்து அது அந்த இவர் உள்ள போன உடனே அந்த கொக்குக்கு அப்படியே இது பண்றதான், அந்த தகிக்கிறதுனால அப்படியே வாந்தி எடுத்துடுற மாதிரி அப்படியே சாட்டத்தை உமிஞ்சு விடுறதுதான். உம்புஞ்சிட்டு இது குத்தணும்னு பாக்குறது, அழகால குத்தணும்னு பாக்கச்சே கிருஷ்ணன் எழுந்து அந்த கண்ணனை அப்படியே ஒரு கீச்சு போட்டு விடுறான். பள்ளத்தில் மிகையும் பறவையுரு கொண்டு தன் வருவானை தான் கண்டு உள்ளு இது என்று பொது கோவாய் கிண்டிட்ட. அந்த கண்ண அந்த அழக பிடிச்சி அது வாய அப்படி லவக்குன்னு அப்படியே கீச்சு போட்டுறான். அவர் பிள்ளையை வந்து குழல் வாராய் அக்கா காய், பெய்மலையுண்டான் குழல் வாராய் அக்கா காய். பெரியாழ்வார் இது மங்களாசாசனம் பண்ற, ஏ சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற, அது அது கவிதா கேக்கு சிம்மமா இருக்கிறதுனால அவருடைய எண்ணமே ஒரு தனி விஷயம். சபக்ஷ கைலாச நிபஸ்ய கோபா பகஸ்ய பட்டானு அபிதோபந்து வனே ததன்யானபி கோர விருத்தின் கெப்தும் பிரவருத்தா இவ கேதுமாலா. இந்த பக்காசுரன் வெள்ளவிளையன்னு கொக்கு வெள்ளவிளையன்னு இருக்கும் இல்லையோ, இது இன்னொரு கைலாச பருவத்துமே வந்துடுத்தோன்ற மாதிரி இருக்கா அந்த பக்காசுரன்றவர். அந்த பக்காசுரனை பார்த்த உடனே அவரை பதம் பண்ணிட்டு அந்த கொக்குனுடைய இறகு இருக்கு பாருங்க, அந்த இறகு மொத்தத்தையும் எடுத்து வச்சுட்டாளாம் இவெல்லாம். எடுத்து வச்சுட்டு
அவ ஊர்ல வரிசையா தோரணம் கட்டிட்டாளாம். தோரணம் கட்டிட்டதை பார்த்த உடனே வனே ததன்யானபி கோரவருத்தினு கேத்தும் பிரபுத்தா இவ கேத்துமாலாக பாருங்க. இனிமேல் யாரானா கிருஷ்ணன் இடத்துல வாழாத்தினாக்க அவளுக்கும் இந்த கதிதான் அப்படின்றத பறைசாற்றுவதாக இருந்தது இந்த கோபர்கள் செய்த காரியம் என்பதாக. புள்ளின்வாய்கிண்டானை, இது கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு இது சொல்ற. பொல்லாவரக்கனை பிள்ளி கிளைந்தானை, பொல்லாவரக்கனை அரக்கன், அரக்கன்னா ராட்சதன், அவன்லாம் பொல்லாது வந்தான் அப்படின்னு சொல்றோம். அதுலயும் பொல்லாவரக்கனைன்னா ராவணனை மாதிரி பொல்லாத அரக்கன் யாருமே கிடையாது, ஆகையில ராவணனை பொல்லாவரக்கன்னு சொல்றார். ராவணன் எவ்வளவு பேரிடத்துல பிரச்சாரப்பட்டிருக்கான், உமா நந்தீஸ்வரஸ்தாபி பிரம்மாஹ வருண கன்யகா, உமா நந்தீஸ்வர பிரம்ம வருண கன்யகா, இப்படி எத்தனையோ லிஸ்ட் எடுத்துட்டு போனோம்னா எத்தனையோ பேரிடத்துல அவன் பொல்லாப்பு வாங்கிட்டு இருக்கான். பொல்லாப்புனாக்க உண்மையில அபச்சாரப்பட்டிருக்கான், எத்தனையோ பேருடைய மனசு கஷ்டத்துக்கு காரணமாக இருந்திருக்கான் அப்படிப்பட்டவன் ராவணன். ஆகையால அவன் பொல்லாவரக்கன் என்பதாக சொல்லுங்க. அதுக்கு மாத்த பொல்லாவரக்கன் இல்ல, சுரிகுழல் கனிவாய் திவினை பிரித்த கடுவிசையரக்கன் எரிபிழி திலங்கு மணிமுடி பொடி செய்து இலங்கை அப்போ சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன் பெருமாளையும் பிராட்டியும் பிரிச்ச பெரிய அபச்சாரப்பட்டவன். ராதாபுரன் கூட பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டான், இந்த பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டானே தவிர பெருமாளையும் பிராட்டியும் அவன் பிரிக்கல. ஆனா இவன் தான் பிரிச்சான், பெருமாளையும் பிராட்டியும் தனியா பிரிச்சவனாக இருந்துட்டு இருக்கான். ஆகையால இவன் பொல்லாவரக்கன் என்பதாக சொல்றான். அடுத்தது எம்பெருமான் அனுபவிக்க வேண்டிய வஸ்துவ தான் அனுபவிக்கணும்னு ஒரு நினைச்சான் பாருங்கோ, இந்த எண்ணத்தை உடையது இது பொல்லாவர கண்ணு சொல்லி. மதுல பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டாக்க, ஏதோ அனர்கமான மிக உசந்ததான ஒரு வஸ்துவை நாம வாங்கி வந்தோம்னாக்க, குங்கும புனிச்சுக்கோங்களேன், இந்த குங்கும பூ வாங்கி வந்தோம்னாக்க மீதி பேர்லாம் என்ன நினைப்பா, அதை தேய்ச்சி நம்ம பாலில் போட்டு நாம சாப்பிடணும்னு நினைப்பா. பெரியவாளா இருக்குவாள்லாம் ஆச்சாரியாளா இருக்குவா பெரியவாளா இருக்குவா என்ன நினைப்பா, இது பெருமாள் திருவாராசனத்துக்கு உபயோகப்படுத்தணும், இது பெருமாளுக்கு சாத்திரத்துக்கு பெருமாளுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் இருந்ததுனாக்கா அந்த மூர்த்தியில சமர்ப்பிக்கிறது, இந்த திருமேனியில சமர்ப்பிக்கிறது, விழுது காப்பாக சமர்ப்பிக்கிறது, இல்ல ஆத்துல தாளகிராம சிலையா இருந்தாலும் பெருமாள் தீர்த்தத்தை சேர்க்கிறது, சந்தனத்துல சேர்க்கறது, இப்படி பெருமாளுக்கே உபயோகப்படுத்துறதுன்ற ஒரு இதை பண்ணுவார். அந்த எந்தெந்த உயர்ந்த வஸ்துக்கள் இருக்கோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் பெருமாளுக்கு சேர்ந்தது. லோகத்துல ரத்தங்கள் புதையல் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த புத்தம் அது நம்மாத்திலேயே புதையல் கிடைச்சதுன்னா கூட அதுக்கு நாம சொந்தம் கொண்டாட முடியாது, அது கௌரவமானது, ராஜாக்கு தான் சொந்தமானது. அந்த மாதிரி உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு சொந்தமானது அப்படின்ற புத்தியோட பெரியவள்ளா நடந்து கொள்வார்கள். அந்த மாதிரியாக மிக உயர்ந்த வஸ்துவாக இருந்திருக்கிற சீதா பிராட்டி ராமனுக்கே உரித்தானவள்ன்ற புத்தி இல்லாமல் நாம குங்குமத்துக்கு கொடுத்து கிடைச்சாக்க பாலில் போட்டு சாப்பிடணும்னு நாம நினைக்கிறோமே, அந்த மாதிரி இவன் சீதா பிராட்டி அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்கோ, இந்த நினைக்கிறதே பெரிய தப்பு. ஆகையாலதான் இவன் பொல்லாவரக்கன் என்பதாக சொல்லுகின்றார். அனன்யா ராகவே பாஸ்கரேண பிரபாயதாம் அனன்யாகி மயா சீதாம், சீதா பிராட்டி சொல்லிருக்கிறார், நீ பிரிச்சாலும் பிரி என்னையும் ராமனையும் பிரிக்க முடியாது. அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா, சூரியனையும் சூரியனுடைய காந்தி பிரபையும் தனியா பிரிக்க முடியுமா, முடியாது. அந்த மாதிரிதான் சூரியன் ஸ்தானத்துல ராமன், அவருடைய காந்தி ஸ்தானத்துல நான் இருந்துட்டு இருக்கேன், ராமனையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றான். அனன்யாகி மயா சீதா, பெருமாள் சொல்ற வார்த்தை என்னையும் சீதையும் பிரிக்க முடியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்குவா,
அப்படிப்பட்டவாளை போய் பிரிச்சவனாக இருந்திருக்கிறதுனால இவன் பொல்லாக வர கண் என்பதாக சொல்லுகின்றார். தாயையும் தகப்பனையும் உடலையும் உயிரையும் பிரித்தது போல பிரித்தவன். நமக்கு மாதஸ்தானத்துல இருந்திருக்கிறவள் சீதா பிராட்டி, தகப்பனார் ஸ்தானத்துல இருந்திருக்கவர் ராமர். அப்பாவையும் அம்மாவையும் பிரிக்கிறதுன்றது உயிரையும் உடலையும் தனியா பிரிக்கிற மாதிரி இருந்திருக்கு. இது காட்டுல வேற ஒன்னும் தேவையில்லை. அப்படிப்பட்டவனாக பண்ணதுனாலதான் அவன் பொல்லாபரக்கன். அந்த பொல்லா சொல்ற இந்த பிராட்டி வார்த்தையினாலேயே சொல்றா, இப்ப நீ ராமனோட சண்டை போடணும்னு நினைக்கிறியே, நீ ராமனோட சண்டை போட்டியானாக்க ஒரு பெரிய யானையும் முயலும் சண்டை போடுற மாதிரி இருக்கு. அந்த முயல் காலை எடுத்து வச்சது, இந்த யானை காலை எடுத்து வச்சதுன்னா முயல் நசுங்கி போயிடும். யதா திருப்தஸ்ச மாதங்கஹா சஹிதோவனே ததா திரதவத்ராமஹா வன்னீஹி தசசவத் ஸ்மிருதஹா. ராவணனை பார்த்து சொல்றா பிராட்டி, இது திடீர்னு இது இது இந்த திருஷ்டாந்தத்தை சொன்னாலே போறோம். யதா திருப்தஸ்ட மாதங்கஹா சசஸ்ட சஹிதோவனே, ஒரு காட்டுல முயலும் யானையும் மாதிரிதான் நீங்க ரெண்டு பேரும், இதை சொன்னாலே போறோம். ஒரு கால் ராவணன் தனக்கு 10 தலையோட ராட்சசஸ்வரூபமா இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால தன்னை யானையாவும் ராவணன் முயலாவும் நினைச்சுட்டு போறானேன்றதுக்காக விரதவத்ராமஹா துவம் நீச்ச சசவத்துன்னு உடனே சொல்லிவிடுற. நீ ஒரு நீச்சமாக இருந்திருக்கிற முயல் மாதிரி நீ ராமன் கஜம் மாதிரி யானை மாதிரி, ஆகையால உங்க ரெண்டு பேரும் வர முடியாது, கம்பேரே பண்ண முடியாதுன்னு சொல்லி பிராட்டிய அந்த ராவணனுடைய இழுக்கை சொல்லுகின்ற. அப்போ அவன் பொல்லாக வரக்கன். இது பொல்லா வரக்கன் அரக்கன்னாலே எல்லாரும் பொல்லாதவர்களாக தானே இருந்துருக்கான். இதுல நல்ல அரக்கன் கூட இருந்துருக்கான்னு ஏன்னா கிளாசிஃபை பண்ற பொல்லா வரக்கன்னு சொல்லி சொல்றதுனால அப்படின்னு கேட்டேன். ஆமா, இதுலயும் சில பேர் நல்ல பேரும் இருக்கான், நல்லவரும் இருந்துருக்கான். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா என்பதாக சொல்ற. விபீஷணன் இருக்கார், அவர் தர்மாத்மா. இந்த விபுலத்தை இது யார் வாயால சொன்னது தெரியுமா? இது சூர்பனுக வாயால சொல்றேன். எனக்கும் உடன் பிறந்தவர்கள்லாம் இருந்துருக்கான், ராவணன் கும்பகர்ணன் கரத இவாள்லாம் விபீஷணன் இப்படி எல்லாம் இருந்துருக்கான். ராவணன் லங்கை சதயத்தை ஆண்டு, 10 தலையோட லங்கை சதயத்தை ஆண்டு இருக்கிறவன், கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கிறவன். ஆனா விபீஷணன் யாரு அப்படின்னா தர்மாத்மா நத்து ராட்சத தேசிதா, ராட்சசனுடைய எந்த இயல்பும் இல்லாதவராக இருந்திருக்கவர் நல்ல அரக்கன் இருக்கிறதுனால. அந்த நல்ல அரக்கன் ஒருத்தர் இருக்கிறதுனால பொல்லாக்கனாக இருந்திருக்கிற ராவணன் சொல்றார். பொல்லாவரக்கனை கிள்ளி கிளைந்தானை, கிள்ளி கிளைந்தன் அவனை கிள்ளி கிளைகிறதுனாக்க ரொம்ப அனாயாசமா செய்யக்கூடிய ஒரு செயல் இருக்கு பாருங்க, அதுக்குதான் கிள்ளி கிள்றதுன்னு பேர். அந்த ஒரு நிறைய துளுர் விட்டுரும், அந்த துளுர் விட்டுருக்கச்சு அதுக்கு பெரிய பிரயத்னம் பண்ணுவானா, அப்படி நகத்தால இப்படி இது பண்ணா போறோம், அதை கிள்ளி விடலாம், அவ்வளவு மிருதுவா இருந்துட்டு இருக்குவோம். அது அனாயாசமாக செய்யக்கூடிய ஒரு செயல், அத ராமர் பண்றாம். விசாச்சந்தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் ஏஹச ராட்சதாஹ அங்குல்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வர. நான் கணக்கு சொன்னாக்க அது பிசாச்சுக்களாக இருக்கட்டும், ராட்சசர்களாக இருக்கட்டும், அரக்கர்களாக இருக்கட்டும், பிருத்திவியில யாரெல்லாம் இருந்துருக்கோம், யக்ஷர்களாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், எல்லாரையும் அங்குரி அக்ரேணத்தான் என் நகத்தாலேயே கிள்ளி போட்டுருவேன். ஒன்னு பெரிய பிரயாசமா ஆயுதம்லாம் எடுக்க அவசியம் இல்லைன்னு ராமர் சுக்ரீவரிடத்துல சொன்ன வார்த்தை இது. கிள்ளி கிளைந்தானை, கிள்ளி கிளையிறது அப்படின்னு சொன்ன அவனை கொஞ்சம் கொஞ்சமான ஹிம்சை பண்ணி அவனுக்கு அவ்வளவு கஷ்டத்தை, அதாவது எவ்வளவு தப்பு பண்ணானோ அவ்வளவு தப்பும் சிரமப்பட்டு பிராணனை உடம்படியாக பண்றான். ஒரே கணத்துல பிராணன் போயிட்டு இருக்க தான் பண்ண தப்பெல்லாம் அத நினைச்சே பார்க்க மாட்டானாம். இப்படி சித்திரவதை பண்ற மாதிரி ஆயிடுதான். அதே மாதிரி நம்மளுடைய சீரத்துல எங்கேனா ஒரு இடத்துல தோஷம் நோய் பட்டுதாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதை ஆபரேஷன் பண்ணி அந்த இடத்த எடுத்து போட்டு விடுற மாதிரி எவ்வளவு சுலபமா காரியம் பண்றோமோ அந்த மாதிரி
அவனை அழித்த ராமன், அது ராமனுடைய பராக்கிரமம். கீழ்கிழந்தானை அங்க பார்க்கணும், எப்படி ராவண வதம் பண்ணறது. யுத்தம் நடக்கிறது, யுத்தம் நடக்கச்சே ராவண வதம் பண்ண ஆரம்பிக்கிற அவர் முதல்ல என்ன பண்ற, ஒரு பாணத்தை போடுற. பாணத்தை போட்ட உடனே ராவணனுடைய 10 தலையும் தொப்புன்னு கிழவிந்துடுறதும். உத்தம வம்சதெல்லாம் அமைத்ததோரெழில் தனு உயர்த்த கணையால் அத்திரவரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தென உதிர்த்த திரளோன். ஒரே சமயத்துல 10 தலையும் ஒருத்தன முடிபத்தனு கொத்தன உதிர்த்த திரளோன். சுவாமி தேசிக கலாசாசனம் அந்த 10 தலையும் தொப்புன்னு கிழவிந்துருச்சு. அப்படி பண்ணேறான், மறுபடியும் தலை முளைச்சுது. முளைக்கிச்சு, ஒரே ஒரு தலை தான் முளைக்கிறது, மறுபடியும் 10 தலை முளைக்கல. அந்த ஒரு தலை முளைச்சது பாருங்க, அந்த ஒரு தலையை மறுபடியும் வெட்டுற. இப்படி இந்த மாதிரியே பண்ணிருக்கேறான். இது வதம் பண்ணச்சு. இந்த மாதிரி எத்தனை வாட்டி பண்ணேறனா, 101 பண்ணேறான். 101 தலை முளைக்க வேண்டியது, இவர் வெட்ட வேண்டியது, தலை முளைக்க வேண்டியது, இவர் வெட்ட வேண்டியதுன்னு இப்படி பண்ணிருக்கிறான். 101 எதுக்காக பண்ணிருக்காரு தெரியுமா? அந்த 101 ஸ்திரீக்கள் இடத்துல அந்த தேவதைகள், தேவகன்னியா இருக்கட்டும், சிவராட்டி மாதிரி இருக்கட்டும், இப்படி ரொம்ப மாதிரி அப்சரசுகளா இருக்கட்டும், அத்தனை பேர் இடத்துல அபச்சாரப்பட்டவனா. ஒவ்வொருத்தர் இடத்துலயும் அபச்சாரப்பட்டதுக்கும் ஒவ்வொரு மரண தண்டனை. இது ரெட்டை தூக்கு தண்டனைன்னு சொல்லுவா. அது போக போறது ஒரு பிராணம் தான். அந்த ஒரு பிராணனா இருந்தா கூட இவன் குற்றத்தினுடைய ஒரு தன்மையை கொண்டு இவனுக்கு ரெட்டை தூக்கு தண்டனை வணங்க வழங்குறதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவா. அந்த மாதிரி இவனுக்கு பெருமாள் தானே, பெருமாளை காட்டிலும் பெரிய ஜட்ஜ் வேற யாருமே கிடையாது. இவர் தண்டனை கொடுக்கிறாரு அவருக்கு. இவன் பண்ண பாப்போம், 101 பேரிடத்துல அபச்சாரப்பட்டதுனால 101 அவன் செத்து செத்து இது பண்றான். அப்பதான் சொல்லி சொல்ற. அப்ப கடைசியிலதான் பெருமாள் என்ன பண்ற, அந்த மாத்தலையினுடைய வார்த்தையை விட்டு இத்தனைக்கும் மூலபூதமாக இருந்த ஹிருதயத்துல அடிச்சு இனிமே ராவணன் ஏந்திருக்க முடியாது பண்றார். வரக்கணை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடி போய் அவனுடைய புகழை பாடுவோம் அப்படின்னு சொல்ல. அவருடைய புகழ் எப்படிப்பட்டது, எதிரே தோற்றம் பண்றது. தத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய பிரஞ்சனீயஸ்ய விக்ரமை பஷ்யதோ யுத்த லுப்தோஹம் காபுருஷஸ்த்வயாம். ராமாயணத்துல யுத்த காண்டத்துல சொல்ற வார்த்தை இது, ராவணன் சொல்ற வார்த்தை. ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கச்சே ராமன் ரொம்ப கோபமாக அந்த ராவணனை அடிச்சுடுற. ராவணன் அந்த இடத்துலயே மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துடுறான். அந்த மூர்ச்சை அடைஞ்சு விழுந்த உடனே ராவணனுடைய சாரதி அப்படியே அந்த தேரோட ராவணனை அனண்ட ஆய்ச்சம் போயிடுறான். அனண்டு ஆய்ச்சம் போன பிற்பாடு இவனுக்கு மூர்ச்ச தெளிஞ்சு ஏந்திருக்கச்சே அவனும் சொல்ற வார்த்தை, சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ விக்ரமைஹி மிகச்சிறந்ததாக இருந்திருக்கிற வீரத்தையுடைய எதிராளியாக இருந்திருக்கிற ராவனுடைய ரஞ்சனீயஸ விக்ரமைஹி மிக அழகாக இருந்திருக்கிற பராக்கிரமங்கள்னாலே பஷ்யதா அதை பார்த்துட்டே இருக்கச்சே யுத்தலுத்தோகம் இவனோடெல்லாம் சண்டை போகணும், இவனோட அல்லவா நாம சண்டை போடணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கச்சே நீ என்ன இப்படி தனியா பின்னாடி ஓட்டி வந்துட்டு என்ன போய் ஒரு பேடியாக ஆக்கிட்டியன்னு சொல்லி அந்த தன்னுடைய தேரோட்டிய ராவணன் கோச்சிக்கிறதாக சொல்ற வார்த்தை இது. அப்போ எதிராளியே ஸ்தோத்திரம் உள்ளவனாக இருந்திருக்கிற பெருமை கீர்த்திமை பாடி போய் அந்த ராமனுடைய புகழ் என்றைக்கும் என்றைக்கும் நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கும் நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம் அந்த சீதா பிராட்டிக்காக அவர் கட்டின சேது. கம்பீட்ச சேது மதுனா பிசரீரவந்தா சர்வேஷடுர்மி பகுளம் ஜலதிந்தரந்தி. கம்பீட்ச சேது மதுனா பிசரீரவா சர்வேஷடுர்மி பகுளம் ஜலதிந்தரந்தி என்பதாக. அன்னைக்கு என்னைக்கோ கட்டின சேதுவை இன்னைக்கு யார் யாரெல்லாம் பார்த்தாலே போருமா? உடனே அவ அந்த சேத்துவு, இப்ப நாம பாக்குற சேத்துவனால சமுத்திரத்தை தாண்டோம்னா, இந்த சேத்துவில நடந்து போனாக்க சமுத்திரத்தை தாண்டினே ராமன். இந்த சேத்துவை நாம பார்த்தோமானாக்க
சர்வே ஷடூர்மி பகுளம் ஜலதின் தரந்தி என்பதாக சொல்லுகின்றார். இது அந்த பசிப்பிணி மூப்புன்றவைகளினாலே நிறைந்ததாக இருந்திருக்கிற சம்சார சாகரத்தை நாம தாண்டோம் என்பதாக சுவாமி தேசிகன் தேவபெருமாள் விஷயத்துல மங்களாசாசனம் பண்ற. இதையே ஸ்ரீனிவாசன் விஷயத்துல சொல்ற. ஸ்ரீனிவாசன தயாதேவி 10 அவதாரம் எடுக்க பண்ணலாம். அவளுடைய பிரேரணையாலதான் பெருமாள் 10 அவதாரம் எடுத்தாரான். அதுல ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்ற. ராமாவதாரம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு, கிருபே கிருத்த ஜகத்ஜிதே கிருபண ஜந்து சிந்தாமணோ ரமா சகச்சரம் க்ஷிதௌ ரகுதீணயந்த்யாத்வயா வ்யபஜ்யத சரித்பதிஹி சகிருத வேக்ஷணாத் தக்ஷணாத் பிரகிருஷ்ட பஹுபாதக பிரசம ஹேதுனா சேதுனா. அன்னைக்கு ராமாவதாரம் எடுத்து அந்த ராமன் மூலமாக இந்த சேத்து சமுத்திரத்தை நீ இந்த அணை கட்டின, அந்த அணை கட்டின சேத்து எதுக்கு தெரியுமா அப்படின்னா, சகிருதவே கணாத்தாத்து பார்த்தாலே போருமா, அதை பாத்திரி பார்த்துட்டு பார்த்தாலே எல்லா பாப்பமும் போயிடும்னா, அந்த பாப்பெல்லாம் எப்ப போகும், நம்ம புண்ணியெல்லாம் சொல்றோம், அந்த புண்ணியம் பண்றதெல்லாம் எப்பயோ ஒரு சமயத்துல அது சீரியல்ல வரிசையா வந்துதான் அது எப்பயோ பலன் கொடுக்கும், எப்பவும் கொடுக்கும் தெரியாதுன்னு நாம சொல்றோமே, அந்த மாதிரி இந்த சேதுவை பார்த்தா ஒரு பயம் வருது, அந்த புண்ணியத்துக்கு பலன் பாப்பங்கள்லாம் அழிக்கிறது தான், அது எப்ப வரும்னா அது பாட்டுக்கு வரிசை கிரமத்துல வரும்னு நினைச்சுக்க வேண்டியதுல. கிருதவே கணாத்து தக்ஷணாத்து, அந்த பார்த்த உடனே பாப்பத்தையும் போடும். சமஸ்துரித எல்லாத்தையும் போக்கக்கூடியது, எல்லா பாப்பத்தையும் மிச்சம் மீதி இல்லாமல் எல்லா பாப்பத்தையும் போக்கக்கூடியதாக இருந்திருக்கு அந்த சேது. அந்த சேது பந்தனத்துக்காக தான் ராமன அவதாரம் பண்ணி வச்சா தயாதேவி. நீ ராமனாக அவதாரம் பண்ணி வச்சு நீதான் அந்த சேது பந்தனம் பண்ண என்பதாக அந்த இடத்துல சுவாமி தேசிகன் தயையினுடைய காரியமாக சொல்லுகின்றார். இப்பவும் பெரியவள்ளம் பரநியாசம் பண்ண போனவனாக்க இந்த பரநியாசம் பண்ணச்சே கேட்பா, இது கிருத்தம் பண்ணிக்கிறதுன்னு சொல்றது, நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்க, இதுக்கு முன்னெல்லாம் நாம புத்தி பூர்வகமாகவோ தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணின பாப்பங்கள்லாம் போறதுக்காக கிருஷ்ணம்னு ஒரு பிராஜாபத்திய கிருஷ்ணப்பதவி எத்தினித்து ஹிரண்யதானம் கிருஷ்ணன்னு இந்த பிராஜாபத்திய கிருஷ்ணத்துக்கு பிரதிநிதியாக ஹிரண்யதானம் பண்றது, இதனால் ரூபாவ தானம் பண்றதுன்னு சொல்லியிருப்பான். அப்ப சங்கல்பம் சொல்லிக்கச்சு ஜென்ம பிரபிருதி அப்படின்னு சொல்லுவா. யாரானா சேத்துக்கு போனவா இருந்தாக்க சேத்து ஸ்நான பிரபிருதி ஏதக்ஷண பரியந்தம் அப்படின்னு சொல்லிப்பா. எதுக்காக என்ன, அந்த சேத்து ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா அது வரைக்கும் நம்மளுடைய பிறப்புல இருந்து அவ்வளவு வரைக்கும் எவ்வளவு பாப்பம் பண்ணியிருந்தோமோ அவ்வளவு பாப்பமும் போயிடுறதான், அதுக்கப்புறம் பண்ற பாப்பத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணிண்டா போறோம். என்னைக்கோ நடந்த ராமாவதாரமாக இருந்தா கூட இன்னைக்கு இருக்கிறவாளுக்கும் அனுகிரகம் புரியறதுக்காக தான் தயாதேவி அந்த சேத்து பந்தனத்தையே பண்ணி வச்சான்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அப்படிப்பட்ட கீர்த்தி பெருமையை உடைத்தானதாக இருந்தன்றி கீர்த்திமை பாடி போய் ஏற்பட்ட எம்பெருமானுடைய கீர்த்தி இருக்க அத்த பாடணும். அந்த பாடுன்றது இருக்கு பாருங்கோ, யார் யாரெல்லாம் இப்படி வழியில கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமம் இருக்கு பாருங்கோ, அந்த திருநாமம் தான் ஆகாரமா. அப்பேற்பட்ட அந்த தான் அந்த எல்லாருக்கும் ஆகாரமாக இருந்திருக்கிறதாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய கீர்த்திமையை புகழையை அதை நாம பாடி என்பதாக சொல்லுகின்றார். பாதிகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம், அந்த எம்பெருமானுடைய நம்ம வழிகளுக்கு நமக்கு ஆகாரமாக இருந்திருக்கிறது. குண்டரிகாட்சன் தாமரை கண்களை உடையவனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய ஒரு நாம சங்கீர்த்தனம் தான் என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்போ கீர்த்திமை பாடிப்போய், இப்போ அவள் இருந்து கேட்கிறாளாம் எல்லாம் வந்துட்டாளா, இப்ப ராமனை பத்தி பாடியாச்சு, கிருஷ்ணனை பத்தியும் பாடியாச்சு, நமக்குள்ள ஒன்னும் வந்தா ராமனும் மனத்துக்கினியனாக இருக்கட்டும் கிருஷ்ணனும் மனத்துக்கினியனாக இருக்கட்டும், ரெண்டு பேரை பத்தியும் நம்ம இப்ப படியாச்சு, இப்ப இனிமேல் என்ன எல்லாரும் வந்தாச்சா, எல்லாரும் என்ன அப்படி தூக்கம் முடிச்சுட்டாயோ
தூக்கம் முடிச்சுட்டே தானே இப்படியே பார்த்துட்டு இருக்கேன், ஏந்து வராத உலகத்தினால தானே ஏந்து வந்திருக்கேன், அவ பார்த்து மீதி எல்லாம் வந்துட்டாளா அப்படின்னு அவ கேட்கறதுக்கு பார்த்து சொல்ல, பிள்ளைகள் எல்லோரும் பாவை காத்தார், பாவைக்களம் அப்படின்னு சொல்றதுனால நோன்புக்காக ஏற்படுத்தின ஒரு இடம், அந்த இடத்துக்கு பிள்ளைகள் எல்லோரும் வந்து விட்டார்கள், மொத்த பேர் வந்துட்டா நீ ஏந்துவாமா அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு சங்கேதமான இடம். சரி, அது வந்துட்டாலும் இப்ப பார்த்தாலும் அவளையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால இவ நோன்பு நோக்கிற இடத்துக்கு வந்துட்டாளோ என்னமோ, அந்த காலம் வந்துட்டா என்று கேட்கிறாளாம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, அதுவும் காலமும் வந்துட்டு. இப்ப சூரியோதயம் ஆப்போறது, சுக்கரனே வெள்ளின்றது சுக்கரன், அந்த சுக்கரனே உதறி வந்துட்டு என்பதாக சொல்லுகின்றார். அப்போ இவ்வளவும் சொல்றது வரச்சே அவளை பார்த்து சொல்றான், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, இன்னொரு அடையாளம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான், நீங்க எல்லாமே நட்சத்திரம் மாதிரி இருந்துட்டு இருக்கிறதுனால நட்சத்திரம் மாதிரி இருந்துட்டு இருக்கவளை பார்த்து இதுல வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டுன்னு என்னத்த சொல்றது இது சுக்கரன். ஏன்னா அந்த காலத்துல நட்சத்திரங்களை கொண்டுதான் காலத்தை தெரிஞ்சுக்க முடியும், சந்திரனை கொண்டும் காலத்தை தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை இன்னைக்கெல்லாம் சந்திரனே இல்லாததுனால சந்திரன் எங்க இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா எல்லா நாள்லயும் நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது, அந்த நட்சத்திரத்தை தெரியல, அந்த நட்சத்திரத்தை கொண்டு காலத்தை சொல்றான். சுக்கரோதயமாய் பாதிக்கு மேல வந்துடுத்து விடிவெள்ளின்னு பேரு, சுக்கரோதயமாய் அவ்வளவு தூரம் வந்துடுத்து இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். சுக்கரன் உதயமாச்சுன்னாக்க பிருகஸ்பதி அஸ்தமனம் ஆயிடுவேன் அந்த சமயத்துல, அதனால சுக்கரன் உதயமாய் மேல வந்ததோட மாத்தமல்ல பிருகஸ்பதியும் அஸ்தமனம் ஆயாச்சு, ஆகிய வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிட்டு நீங்க ஏந்திரமா அப்படின்னு சொல்லி கேக்குறாளாம். இந்த அடையாளத்தை மாத்திரம் ஒத்துக்கல, நீங்கள் உங்களுடைய திருமுகமே ஒவ்வொருத்தருடைய கோபியர்களுடைய முகங்களே நட்சத்திரம் மாதிரி அழகாக பிரகாசிக்கிறது. ஒருத்தர் அந்த பக்கம் பட்டு போயிட்டாள்னா அது பிருகஸ்பதி அஸ்தமனம் ஆயிட்டுதான் இருது, ஒருத்தர் இந்த பக்கம் வந்தாள்னாக்கா அது வெள்ளி எழுந்ததா ஆயிடுத்து. உங்களுடைய முகத்தை கொண்டே இப்படி இருக்கிறதுனால இது ஒரு அடையாளமா நினைச்சுக்கிறதான்னு அவ கேட்கறதா நினைச்சிட்டு அடுத்து சொல்றான், சரி எங்களை பத்தி நினைச்சுக்காத ஒன்னும் தெரியாத பட்சிகள் உள்ளும் சிலம்பினகான், அந்த பட்சிகள் கூட சப்திக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு புள்ளும் சிலம்பினகான் வந்துடுத்து, இங்க மறுபடியும் ஒரு புள்ளும் சிலம்பினகான்னு பட்சியை பத்தி சொல்ற, அந்த புள்ளும் சிலம்பினகானுக்கும் இந்த புள்ளும் சிலம்பினகானுக்கும் ஒரு வித்தியாசம். அந்த புள்ளும் சிலம்பின அப்படின்னு கேட்டேன், கூட்டிலே இருந்துட்டே அது கலம்புறதை பத்தி யோசனை பண்ணிட்டு சப்திக்கிறது, தூங்கி எழுந்த உடனே சப்திக்கிற பட்சிகளை சொல்றார் அந்த இடத்துல புள்ளும் சிலம்பினகான்றதுல. ஆனைக்காத்தன் கலந்து பேசின பேச்சரவம்னு சொல்ல செய்யும் அந்த சப்தமும், அந்த கூட்டுல இருந்துட்டே இன்னைக்கு என்னென்ன பண்ணலாம், நீ எந்த பக்கம் போலாம் நான் எந்த பக்கம் போலான்னு அந்த ஆனைச்சாத்தன் பட்சியினுடைய ஒரு அதாவது ஆண் பட்சியும் பெண் பட்சியும் பேசுற பேச்சு சொல்றது அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல சொல்ற பட்சிகளுடைய சிலம்பல் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கூட்டிலேருந்து கிளம்பிட்டு ஆகாரத்துக்காக வெளியில வந்து உட்கானிருக்கு, அந்த வெளியில வந்திருக்கிற பட்சி சப்திக்கிறத சொல்ற, உள்ளும் சிலம்பினகான். அப்ப உள்ளும் சிலம்பினகான் இது போறதா என்று சொல்லி சொல்றாளாம். அப்படி திரும்பி பாக்குறாளாம், உள்ள ஜன்னல போய் பாக்குறாதான் அவ கண்ணை திறந்துட்டே படுத்துட்டு இருக்காளாம். ஒரு இது எல்லாத்தையும் கேட்குது, என்ன அவளை பொறுத்த வரைக்கும் அந்த பகவன் நாமாவே சர்வமாகவும் இருந்துட்டு இருக்கான், அதுதான் தாரகமாகவும் போஷகமாகவும் இருந்துட்டு இருக்கான். உண்ணும் சோறும் பருகு நீர், தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி என்று ஆழ்வார் அனுசந்திக்கிற மாதிரி எல்லாமே ராமனுடைய திருநாமத்தை சொன்ன, கண்ணனு சொன்னா என்ன, கண்ணனுடைய திருநாமத்தை சொன்னா என்ன, எல்லாம் கண்ணனுடைய திருநாமம் தான். அந்த கண்ணனுடைய திருநாமமே தான் நம்மளுடைய பிராணத்திற்கு ஆதாரகமாக இருந்துட்டு இருக்கிறது, ஆகையால நமக்கு போஷகமாகவும் இருந்துட்டு இருக்கு, அது போக்கியமாகவும் இருந்துட்டு இருக்கிறது, எல்லாமாகவும் இருக்கிறது எம்பெருமானுடைய திருநாமம் தான் அவ மனசுலயே போட்டுட்டு அவ பர்சன் அவ பர்சன் இருக்காளாம், கண்ணை திறந்துட்டு பர்சன் இருக்காளாம். அதை இப்படி எட்டி பாக்குறாளாம், அந்த கண்ணழக பார்த்த உடனே அவளை கூட்டு எழுப்புறாளாம். போதரி கண்ணினாய், போதரி கண்ணினாய் என்பதாக சொல்லுகின்றார்.
இது இதுக்கு பல அர்த்தங்கள். அலர்ந்திருக்கிற புஷ்பம், அந்த புஷ்பங்கள் போன்ற கண்களை உடையவளே அப்படின்னு ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், மான் போன்ற கண்ணை உடையவளே என்று ஒரு அர்த்தம். அந்த புஷ்பத்தில் இருக்கிற வண்டு போன்ற கண்களை உடையவளே என்பதாக அர்த்தம். அந்த கண்ணழகு இருக்கு பாருங்கோ, அதுதான் எல்லாம் இருக்கு. அப்போ பெருமாளுக்கு கண்ணழகு என்ன, அவன் புண்டரீகாட்சன்னு பேரு எம்பெருமானுக்கு. அந்த புண்டரீகாட்சனாக இருந்திருக்கவனுக்கு ஏற்றதான கண்ணழகை, கண்ணழகை கொண்டுதான் எம்பெருமான நம்ம சொல்றோம். தாமரை கண்ணன்னு சொல்றோம், தாமரை கண்ணன்னா பெருமாளை தான் சொல்லுவோம். பீதாம்பரன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அது எம்பெருமானு தான் சொல்லும். பீதாம்பர அப்படின்னு ஒரு சப்தம் இருந்ததுன்னா அது யாரு, அது பெருமாள்னு இன்னொரு விசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பீதாம்பரன்னா பெருமாள் தான். தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன்னு சொன்னாக்க அது பெருமாள் தான், வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரியாக இருந்திருக்கச்சே அந்த கண்ணழகு உடையவனுக்கு நீ என்ன பண்ணணும், நீயும் கண்ணழகு உடையவளாக, ஏற்ற கண்ணை உடையவளாக நீ இருந்திருக்கிறதுனால அந்த கண்ணனுக்கு அனைத்துலகம் உடைய அரவிந்தலோச்சனன் ஆழ்வார் மங்களாசாசனம், அந்த இரட்டை திருப்பதியில் இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு. அப்போ அந்த அனைத்துலகம் உடைய அரவிந்த லோச்சனனுக்கு ஏற்ற தெய்வ நெடுங்கண் இனமானாக இருந்திருக்கிறவள் இவள். ஆகையால நீ கண்ணழகு படைத்தவளாக இருந்திருக்கிறவள், நீ ஏந்து வரணமேன்னு சொல்லி சொல்றாராம். ஆகையால இந்த கண்ணழகுக்கு ஒரு பெருமை. அடுத்தது, பிராட்டியினுடைய கண்ணழகை பார்த்து ராமனே சொன்னாராம். மாசாதூர்தன் அஜய் விஷேன்னு சொல்றது சொல்லி சொன்னான்னு ஹனுமான் ராமனிடத்துல சமாச்சாரத்தை சொல்ற. ஒரு மாசத்துக்குள்ள வந்து என்ன மீட்டும் போனோம், இல்லைன்னா அதுக்கப்புறமா நான் ஜீவிக்க மாட்டேன். அதுக்கு ஒரு மாசம் சொல்றியே, இது ரொம்ப பெரிய நாளா இருந்திருக்கேன். நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணம், அப்படிப்பட்ட கண்ணழகை உடைய பிராட்டியை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட என்னால இருக்க முடியாது போல இருந்திருக்கேன். ஒரு மாசம் இருக்கேன்னு சொல்றாளேன்னு சொல்றாம் பெருமாள். அந்த பெருமாள் அந்த கண்ணழகில ஈடுபட்டவர். அதுலயும் பிராட்டியினுடைய கண்ணழகுக்கு சொல்லணும்னா, அம்போஜானம் புஷதி மிஷதாம் அந்தரங்கை ரபாங்கை எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்வதீயை தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகா தன்வதே சம்பதோகாஹ அம்போஜானா முஷசி மிஷதாம் அந்தரங்கை அப்பாங்கைஹி. அந்த பிராட்டியினுடைய திருக்கண்கள் அந்த தாமரைப்பூ போன்றதாக இருந்திருக்கிற திருக்கண்கள், அதை அனுகரிக்கின்ற திருக்கண்கள், அந்த திருக்கண்களாலே அந்த திருக்கண்களுடைய கட்டாட்சம், எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரத்தை, பிராட்டி எந்தெந்த பக்கம்லாம் திரும்புறாளோ அந்தந்த பக்கத்துலாம் சம்பத்துக்கள், அந்த சம்பத்துன்றது எப்பேற்பட்ட அழிவில்லா செல்வங்கள், மீதி செல்வங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினால நமக்கு வரக்கூடிய செல்வம் இருக்கு பாருங்க, அது அழிவே இல்லாததாக செல்வம். அந்த அழிவில்லா செல்வங்கள் அப்படியே எனக்கு நானு நானு நானுன்னு போட்டிட்டு வரதான் இவாள வந்து சேர்றதுன்னு சொல்ற. அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் மாறி திருக்கண்கள் மாதிரி கண்களை உடையவளாக இருந்திருக்கிற நீ, பிராட்டி ஸ்தானத்துல இருந்திருக்க வேண்டிய நீ, நீ ஏந்திருக்கணும் என்பதாக சொல்லுகின்ற. பொகதறி கண்ணினாய் ஏந்து என்னமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு நான் நோன்பு நீராட வேண்டுமே. இந்த மாண்பு நீராடுவதற்கு என்ன, உள்ள குளிர குடைந்து நீராடேல் உள்ள குளிர ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் இவஹதம். இந்த பிரம்மானுபவத்தை பண்ணவானாக்க கிரீஷ்மே சீதம் இவஹதம், கிரீஷ்ம காலத்துல வெயில் காலத்துல குளிர்ந்த ஒரு மடுவுல இறங்கி தீர்த்தமாண்ட மாதிரி இருந்திருக்கு இந்த பிரம்மானுபவம். வியாமோகிதா விவித போக மரீச்சிகாபி விசிராந்தி மத்திய லபதே விபுதைகநாதம். இந்த சம்சாரத்துல நாம அனுபவிக்கக்கூடியதான போகங்கள்லாம் மரீச்சிக்க மாதிரி கானல் நீர் மாதிரி, கானல் நீர்ல தீர்த்தம் சாப்பிட்டு நம்மளுடைய தாகத்தை தீர்த்துக்க முடியுமா, முடியாது. ஆகையில ஒருத்தர் தாகத்தோட இருந்துட்டு இருக்கவன் தூர கானல் நீரை பாக்குறான், அங்க கிட்ட போய் பார்த்த உடனே
அது அங்க தீர்த்தம் இல்ல, மறுபடியும் வேற இடத்துக்கு போனோம்னா அங்கேருந்து பார்த்தா இன்னொரு இடத்துலயும் கானல் நீர் தெரியுது, அங்க பார்த்தா அங்க ஜலாசயம் இருக்கோன்ட்டு அங்க போய் பாக்குறான், அங்க இல்ல. இப்படி சுத்தி சுத்தி ஒழுண்டு ஒழுண்டு ரொம்ப சிரமத்தை அடையிறோம். அதே மாதிரி சிரமத்தை தான் நாமளும் அந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய சுகம்னு நினைச்சின்ற விஷயத்த அனுபவிச்சு அனுபவிச்சு, இது சுகம் இல்ல, இது சுகம் இல்ல, இது சுகம் இல்லைன்னு சுத்தின் இருக்கோம். இப்படி வியாமோகத்தினால இப்படி சுத்தின் இருக்கிற நமக்கு கடைசியில ஒரு விசிராந்திய கொடுக்கறதா. எப்போ நிஜமான தீர்த்தத்தை நம்ம பாக்குறோமோ அப்பதான் விசிராந்தி கிடைக்கிறது. அந்த மாதிரி அந்த சுவாமி தேசிகன் சாய்க்கிற தனக்கு விசிராந்தி எப்போ வருது தெரியுமா அப்படின்னு, கம்பீர பூர்ண மதுரம் மம தீர் பவந்தம் கிருஷ்மே தடாகம் இவ சீதமனு பிரவிஷ்டா. அந்த தேவநாதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவித்த உடனே ஒரு வெயில் காலத்துல அப்படியே வெயில்ல சுத்தி சுத்தி வந்துட்டு ஒரு மடுவுல ஜில்லுமே இருக்கிற தீர்த்தத்தோட இருக்கிற மடுவுல பிரவேசிச்சு அவகாகம் பண்ணினமான நன்னா குளிச்சமானாக்கா எப்படி சந்தோஷத்தை ஏற்படுத்துறதோ, அந்த விசிராந்தியை ஏற்படுத்துறதோ, அதே உன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் எனக்கு ஏற்படுத்துறதுன்னு சொல்லி சொல்ற. உள்ள குளிர குடைந்து நீராடாதே, அந்த குள்ள குளிர அந்த வெயில்னால ஜலங்கள்லாம் சுடுறதுக்கு முன்ன குளிர்ந்து நீராடணும், அப்படி நீராடாமல் இப்படி பட்டன் இருக்கலாமான்னு ஒரு பட்டன் இருக்கலாமான்னு ஒரு கேள்வி. இந்த நீராடுறதுன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் தெரியுமா, குளிர்ந்து நீராடுறதுன்னா பகவத் அனுபவத்தை பெறுவது என்பதாகத்தான் சொல்றோம். அந்த கிருஷ்ணானுபவம் தான் குளிர்ச்சியை ஏற்படுத்துறது. அந்த கிருஷ்ணானுபவத்தை பரிபூர்ணமாக பண்ணால் இன்னுமா இப்படி பட்டன் இருக்கிறது என்று சொல்றார். கூரத்தாழ்வானுக்கு ரெண்டு கண்களும் போயிடுத்து, ஏன்னா சோழர்களுடைய சைவத் ஒரு வெறியினால ரெண்டு கண்களும் போயிடுத்து. அந்த ரெண்டு கண்களும் போயிட்டு கூடியனால அவர் கண் பார்வை இல்லாதவரை ஆயிட்டார். ஒரு சமயத்துல ஸ்ரீரங்கத்துல நடந்த ஒரு பெரிய கலாப காலத்துல, அப்புறமா இது எல்லாம் சரியா போய் மறுபடியும் எம்பெருமானாரும் எழுந்தருளிட்டார். ஸ்ரீரங்கஸ்ரீ பழையபடி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஸ்ரீரங்கஸ்ரீ நடந்து ஆரம்பிச்ச பிற்பாடு ஆழ்வானும் எம்பெருமானார் எழுந்தருளிட்டார்னு தெரிஞ்சுட்டு அவரும் வந்து சேர்ந்துட்டார். எம்பெருமானார் இடத்துல வந்துட்டார். வந்த பிற்பாடு எம்பெருமானாருக்கு ஒரு எண்ணம், இவருக்கு எப்படியான மறுபடியும் அந்த கண்ணை மீண்டும் தரும்படியாக பண்ண வேண்டும் என்பதாக. இதுக்கு என்ன வழி, கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தா, ஆனபரி தேரின் மேல் அழகர் வந்தா, இப்படிலாம் சொல்லக்கூடிய கண் கொடுக்கும் பெருமாளாக இருந்துருக்கிற தேவப்பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணா தானா கண் வந்துடும் தீர்மானம் பண்ணிட்டார். அந்த தேவப்பெருமாள் விஷயத்துல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு கூறத்தாழ்வான நியமனம் பண்றார். ஆச்சாரியனுடைய நியமனத்தை அப்படியே பண்றவ, சிரசா வகிச்சுட்டு பண்றவ, உடனே வரதராஜ ஸ்தவத்தை பண்றார். அந்த வரதராஜ ஸ்தவத்துல அந்த தேவப்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார். நீலமேக நிபமஞ்சன புஞ்ச ஸ்யாமகுந்தளமனந்த சயம் துவாம் அப்ஜபாணி வரம் மம்புஜ நேத்திரம் நேத்திரசாத்குரு கரீசசதாமே. தாமரைப்பூ போன்ற திருக்கண்கள், தாமரைப்பூ போன்ற திருவடி, தாமரைப்பூ போன்ற திருக்கைகள், இப்படி எல்லாவற்றையும் உடையவனாக இருந்திருக்கிற உன்னை நான் எப்ப பார்க்க போறேன்னு சொல்லி சொல்ற. நிலமேக்கு சியாமனாக இருந்திருக்கிற உன்னை எப்பொழுதும் நான் பார்க்கும்படியாக பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணார். உடனே கண்ணை அந்த கண்ணை கொடுத்த உடனே, இது எதுக்காக ஏற்பட்ட கண்ணு தெரியுமா, பகவத் அனுபவத்துக்காக ஏற்பட்ட கண்ணு. அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கும் எம்பெருமானாரையும் அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் இந்த கண்ணை போ, இந்த கண்ணை கொண்டு இனிமேல் லோகத்துல இருக்கிறதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இந்த கண்ணு கொடுத்த பயன் போறோம், உங்க ரெண்டு பேரையும் ஆச்சாரியனையும் எம்பெருமானையும் சேவிச்சா போறோம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாராம். அதே மாதிரியே தேவப்பெருமாளும் அனுகிரகம் பண்ணார்னு உபாக்கியானம் சொல்ற வழக்கம். அந்த மாதிரி அந்த தேவநாதனை சேவிச்ச மாத்திரத்தினால இத்தனை நாளா வழுண்டிருந்ததுனால சம்சாரத்துல வழுண்டிருந்ததுனால இருந்த சிரமம் மொத்தம் போய் குளிர்ச்சியை அடைஞ்சவராக ஆயிட்டார்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ற. குள்ள குளிர குடைந்து நீராடாதே, குடைந்து அந்த குடைந்துன்னு சொல்றதுக்கு திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய அனுபவத்தை சொல்ற. பராவர சுகிராக்கியம் பிரேமபோத பிரபாதகம் ஸ்வரூபாதே சுவாமினோ ரூபம் உபாதேயதமம் விது. பகவத் ஸ்வரூபத்தை காட்டிலும் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கு பாருங்கோ, ரூபம் இருக்கு பாருங்கோ,
இது மிகச்சிறந்த உபாதேயம் சமம் நமக்கு ரொம்பவும் சிறந்தது என்பதாக சொல்லுகின்ற வராவர சுகிராக்கியம் பிரேம போத பிரசாதகம். அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் நம்ம மேல வந்து அதை உணர வைக்க கூடியது. எம்பெருமானுடைய பிரேம போத பிரசாதகம், எம்பெருமானிடத்தில் எம்பெருமான் நம்மளிடத்துல இருக்கிற பிரீத்தியும் நாம் அவரிடத்துல வச்சிருக்கிற காதலையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் தான். ஆகையால எம்பெருமானுடைய சொரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லக்கூடிய சத்தியத்துவ ஞானத்தை ஆனந்தத்துவ அமலத்துவ விசிஷ்டமாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான்ற அந்த ஸ்வரூப ஞானத்தை காட்டிலும் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு பாருங்கோ, இது நமக்கு எல்லாருக்கும் கை கொள்ளக்கூடியது, மிகவும் சிறந்தது என்பதாக சொல்லுகின்றார். போதரி கண்ணினாய் நீராடாதே பள்ளி கிடத்தியோ. நாம உள்ள குளிர குடைந்து நீராடணும் இல்லையோ, இப்படி நீராடாதே பள்ளி கிடத்தியோ, இப்படி போய் எம்பெருமான் பகவத் அனுபவத்தை விட்டுட்டு இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க, நீ உள்ள உங்காத்துல இருந்துருக்கிற கிருஷ்ணானுபவம் நீ பண்ணிருக்க, அந்த கிருஷ்ணானுபவம் பண்ணினத்த நீ தனியா நினைச்சிட்டு நீ பாட்டுக்கு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு எல்லாம் சொல்ற. பாவாய் நீ நன்னாகளால், பாவாய் அப்படின்றதுனால பரிபூர்ணமான பெண்மணியே என்பதாக அர்த்தம். பெண்மணியே இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு. ஏன் இன்னைக்கு நல்ல நாள்? இத்தனை நாள் கெட்ட நாளா? ஆமா, இத்தனை நாள் கெட்ட நாள், இன்னைக்கு நல்ல நாள். இத்தனை நாள் நம்மள கிருஷ்ணனோட சேர விட்டாத பண்ணினா, இப்பதான் நம்மள கிருஷ்ணனோட சேர விட்ட முடியாத பண்ணிருக்கா. என்னைக்கு கிருஷ்ணனோட நம்ம சேர்றோமோ அன்னைக்கு நல்ல நாள் தானே. இன்னைக்கு ஆகல, இன்னைக்கு நன்னாளால், இன்னைக்கு நல்ல நாள் ஆயிட்டபடினால கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். கள்ளம் தவிர்ந்து, இதுல கள்ளம் என்ன இருந்துருக்கு இவ விஷயத்துல கள்ளம் என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த பகவத் அனுபவத்தை ஏகஸ்தாது நபுஞ்சீத நல்ல வசுவா ஒத்தரா அனுபவிக்கூடாது, எல்லாருக்கும் கொடுத்துதான் அனுபவிக்கணும். நான் மாத்திரம் முழுசா ஒரு பழத்தை சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா சின்ன பசங்களா இருக்கிட்டு எல்லாருக்கும் பழம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு சாத்துக்கு அஞ்சாறு பசங்க இருப்பா, எல்லாராத்தையும் அந்த மாதிரிதான் இருந்தது ஒரு காலத்துல, ஒரு ஒரு 40 வருஷம் முன்ன. அந்த ஒரு சாத்துக்குடி பழம் இருந்ததுனாக்கா, அந்த சாத்துக்குடி பழத்துல எத்தனை சொலையோ அத்தனை சொலையை அதை உரிச்சு உரிச்சு அந்த சாத்துக்குடி சொலைய பங்கு போட்டுக்கிறது. 5 பேர் இருந்தா 2 கிலோ வரும், அது 11 கிலோ வந்துருக்குன்னா என்ன பண்றது? அப்போ ஒரு சொலைய அதுல இருந்து கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு 5 பேருக்கும் கொடுக்கறது, இப்படி பங்கு போட்டு சாப்பிடுறது. இப்ப ஏன் அது அந்த மாதிரி சாப்பிடறான்னு நல்ல வசுவா இருக்கு. இவளால தினத்துல 5 பேருக்கும் 5 முழு சாத்துக்குடி கொடுக்க சாத்துக்குடி கொடுக்கறதுக்கு அவளுக்கு சக்தி இல்லாதவளா இருந்திருக்கா அப்போ அந்த காலத்துல. ஆனா இப்ப இருக்கிறதெல்லாம் விபரீதம். அந்த ஒவ்வொருத்தருக்கும் 3 சாத்துக்குடி 4 சாத்துக்குடி கொடுத்து ஜூஸ் பண்ணி சாப்பிடுறதுகள் பசங்க. இந்த அனுபவம்னு வரத்தே நல்ல வசுவா அனுபவிக்கிறதுன்னு வரத்தே தானே சாப்பிடணும் தானே அனுபவிக்கணும்னு நினைச்சா அதுதான் கள்ளம். இந்த பகவத் விஷயத்திலையும் இத்தனை பேரை விட்டுட்டு தான் மாத்திரம் கிருஷ்ண அனுபவம் பண்றதுன்றது இருக்கு பாருங்க, இது கள்ளமா இருந்துருக்கு. அந்த கள்ளத்தை தவிர்ந்து உள்ளம் புகுந்து, அதுதான் ஆழ்வன் தவிர உன்னுடைய உனக்கு அடிமையாக இருப்பது என்பது எனக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அத்தை நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் திருடிந்து நானே சுதந்திரன்னு நான் நினைச்சிருந்தேன். மாமகீனி மாம் அபிமன்யேஸ்மா, நீ என்ன பண்ற அப்படின்னா, அபிமன்யசே நான் உன்னை சேர்ந்த ஒன்னு சொல்லுது, நான் சுதந்திரன்னு நான் நினைச்சுக்கிறேன், ஆனா நீயோ நான் உன்னை சேர்ந்தவன்னு நினைச்சுக்கிறேன். இது இப்படிப்பட்ட ஒரு விவாதங்கள் இத்தனை நாள் வரைக்கும் இருந்தது. இப்ப நான் சொல்றேன், நானும் உன்னை சேர்ந்தவன்றத நானும் சொல்றேன், நீயும் வந்து நான் உன்னை சேர்ந்தவன்றத நீயும் சொல்ற. இந்த விவாதம் நான் நீயான்ற விவாதம் எல்லாம் இதோட நிறுத்திக்கலாம்னு சொல்ற. அந்த மாதிரி நாம எல்லாருமே கிருஷ்ணனை சேர்ந்தவர்களாக போயிட்ட அப்படின்னால நீ தனியா அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணனை அனுபவிக்கலாம். கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய், எல்லாருமா சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்கலாம்.
ஆகையில எழுந்து வரணும்னு சொல்லி இந்த பாசுரத்தினால அவளை கண்ணழகு படைத்த ஒரு பெண்மணியை எழுப்புகிறாள் என்று சொல்கிறார். உள்ளின் வாய் கிண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளானை தானை கேட்டி வாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து யாகம் உறங்கிற்று உள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய் சொத்தி பிரஜாப்கா பரிபாலயம் தான் நியாயேன மார்கேண மகிம் மகிஷா சுப்பிரமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகசமஸ்தாஸ்து ஹிதோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.